Hi friends, welcome to Packet Slingshot Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்டா, flat bands and tube bands இதுல எது பவர்ஃபுல். ஆக்சுவலி நம்ம சேனல் ஓபன் பண்ணதுலேருந்து நம்மள்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வியும் வந்து இதுதான். இதுக்கான ஆன்சர் அப்ப இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்லிங் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் பேண்டும் இருக்கு, டியூப் பேண்டும் இருக்கு. இதில் ஒவ்வொன்றிலையும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் மக்கள்கிட்ட அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, இதில் இருக்கிற காமனான திங்ஸை பார்ப்போம். ஸ்லிங் ஷாட்லேருந்து அம்பு வெளிப்படுது வந்து நார்மலாக அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே ஒரு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ட்ரா லென்த், ஆக்டிவ் லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துங்க. இப்போ உங்களோட ட்ரா லென்த், ஆக்டிவ் லென்த் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பேண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அந்த ஃப்ளாட் பேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரப்பர் வந்து என்ன சொல்கிறது, தின்னராக இருக்குது. அந்த தின்னராக இருக்கிறதுனால அந்த ரப்பரை வந்து உங்களால் அதிகமான லென்த் வந்து இழுக்க முடியுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ஷார்ட் லென்த்லேயே வந்து ரப்பரை வந்து இழுக்கிறதுக்கான அந்த இது இருக்குன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப இழுக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். டியூப்பில் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். சில டியூப் வந்து திக்னஸ் கம்மியாக கூட இருக்குது. இருந்தாலும் ஃப்ளாட்டை கம்பேர் பண்ணும்போது அதோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவ் லென்த் வரைக்கும் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். இது வந்து நார்மலாக இந்த ஃப்ளாட்லேயும் டியூப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட். அடுத்து நம்ம ஒரு சொல்ல போகிற ஒரு ரீசன் தான் வந்து ஃப்ளாட் பேண்டுக்கும் டியூப் பேண்டுக்கும் உள்ள ஒரு மேஜரான ரீசன். ஃப்ளாட் பேண்டு எல்லாமே கஸ்டமைஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, கஸ்டமைஸ்டு அப்படின்னா உங்களுக்கு தேவையான டேப்பரை கட் பண்ணிக்கலாம், அந்த டேப்பருக்கு மேட்சான பேண்டை செட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஏற்ற அம்மூவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாட் பேண்டை வந்து உங்களுக்கு தேவையான முறையில் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் பேண்டு வந்து லெஸ் கஸ்டமைஸ். பார்த்தீங்கன்னா டியூப் பேண்டு வந்து நார்மலாக இந்த லோக்கலில் இருக்கிற டியூப் பேண்டை விட்டுருங்க, இந்த டபுள் டைப்பில் இருக்கக்கூடிய டியூப் பேண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பவுச் அட்டாச்சோட ஃபுல்லாக அதில் வந்து நீங்கள் வந்து லெஸ் கஸ்டமைஸாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, ட்ரா லென்த்லேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டேப்பர் கிடையாது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து ஃப்ளாட்டுக்கும் டியூபுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரீசன் இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எது பவர்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டியூபை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து ஹெவியரு, கொஞ்சம் ஹார்டர் தான். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அம்மு ரிலீஸ் அப்போ அந்த ஹெவியாகவும் ஹார்டாகவும் இருக்கிறதுனால நம்மளோட அம்முவை கேரி பண்ணி கொண்டு போகிறதுல சில மூவிங்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யுது. எல்லா நேரத்துலையும் அதில் வந்து அக்யூரேசி வந்து எதிர்பார்க்க முடியல. அதில் ஒரு ஓரளவுக்கு ஃபோர்ஸ் கிடைச்சாலுமே அதில் வந்து அக்யூரேசி எதிர்பார்க்க முடியல. பட் டியூபை பொறுத்த வரைக்கும் அதில் கிடைக்கிறது வந்து ஒரு லாங் லைஃப் கிடைக்கிது. ஃப்ளாட் பேண்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இந்த அம்முவை கேரி பண்ணி கொண்டு போகிறதுல அந்த மூவிங்கான எந்த ஒரு எலிமெண்ட்டும் இதில் இல்லை. அதனால் அதில் வந்து மோர் பவர்ஃபுல்லாக இருக்குது அண்டு அக்யூரேசியாக இருக்குது. டியூப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிங் ஷாட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட் பேண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்ல பவர்ஃபுல்லானது, ஆனால் அதுக்கு லைஃப் கம்மி. சரி, ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.